ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலப காதலாவோட ஃபைனல் எபிசோட். அட ஆமா மக்களே, கடைசி எபிசோட். இந்த எபிசோட ஆரம்பிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சா முடிஞ்சிருமே, ஆனா என்ன பண்றது மக்களே, ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படிங்கிற பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க ஃபைனல் எபிசோடுக்குள்ள போவோம். போன எபிசோட்ல நம்ம யூவோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கான்ல, அவனை ஹராஸ்மெண்ட் கேஸ்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மீன்வே லிங்க ஆபீஸ்ல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் ஆபீஸ்ல இருக்க பூமன் ஒரு பையன் யூக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண, I'm so sorry பா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு செம்ம கூலா நம்ம யூ சொல்ல, இதை கேட்ட உடனே கிங் பயலுக்கு ஒரே புலகாங்கிதமா ஆகுது. இதே சந்தோஷத்தோட யூ அவனோட அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்க, ஆரம்பத்துல கிங்கோட அம்மா இது ஒத்துக்கல, ஆனா எப்படியோ ஒரு வழியா கிங்கோட மனசு புரிஞ்சுக்கிட்டு யூவையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப அடுத்து இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போமா. ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல ஒரு குட்டி சீனை கட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப அந்த சீனை பாத்துடலாமா? ஒரு நாள் ஆபீஸ்க்கு யூவும் ஜேடும் வர, அங்க உள்ள கிங்கும் இந்த கண்ண பயில உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே கண்ணு ஓடி வந்துட்டு, டே யாரா நீங்க ரெண்டு பேரும், இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சும்மா கேட்க, ரெண்டு பேருமே அட் அ டைம்ல இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப கிங் அங்க இருந்து எழுந்து வந்துட்டு, டே என்னடா கேள்வி இது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தலையிலே ஒண்ணு போட, இப்படி சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஜூஸ் எடுத்து யூ கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஆஸ் யூஷுவல் ஓரக்கண்ணில் பார்த்து சிரிக்க, யூவை ரொம்ப நேரம் பார்த்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஆகணும்டா, அப்பதானே அவன் மேல உனக்கு இந்த பாசிட்டிவ்னஸ் எல்லாம் வரும். இதுக்கு கிங் சாமா சீனா, அத பத்தி நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நாங்க பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவ்வளவு கான்பிடென்டா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யூ பாக்குறான். இந்த கான்வர்சேஷன் இங்க போய்கிட்டு இருக்க கண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, டேடி ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இருங்க, நீ யூவ கரெக்ட் பண்ற, அவனுக்கு பாய் ஃப்ரெண்டே ஆக போறன்னு வச்சுக்கோயேன், அப்படின்னா நம்ம யூ அவனோட சபதத்தை காப்பாத்தணும்ல. இப்படி இவன் சொல்ல யூ ஒண்ணும் புரியாம, என்ன சபதம் என்ன காப்பாத்தணும், என்னடா உளறிட்டு இருக்க, டே நாங்க ஒண்ணும் உளரல, இவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா நீ ஒரு சபதம் போட்டியே அது ஞாபகம் இருக்கா, அப்பதான் நம்ம யூக்கு பிளாஷ்பேக்கே ஞாபகம் வருது. டே கிங், நீ மட்டும் யூக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆனேன்னு வச்சுக்கோயேன், இந்த கம்பெனி வாசல்ல போயிட்டு நான் நாய் மாதிரி கொலைக்கிறேன்டா அப்படின்னு சபதம் போட்டிருப்பான். இந்த நாய் சபதம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வர, அது அந்த மாதிரி நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே, நீயே சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிங், டே போய் சொல்லாத ஜேடு, நீ பெட்டு கட்டினது எனக்கே ஞாபகம் இருக்கு, நான் தான் சாட்சி பாத்துக்க அப்படின்னு சொல்ல, டே டே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேடா, நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க, டப்பு டிப்புன்னு வீட்டுக்கு போக வேண்டாமா, அங்க போயிட்டு நிறைய வேலை இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இந்த கேட்டவனே யூக்கு ஒரு மாதிரி சைஸ் ஆக கிங் வந்து பாத்துட்டு, ஜேடு தப்பிக்க பாக்காத, ஒழுங்கா அந்த பெட்டை பண்ணு அப்படின்னு சொல்ல, டே கிங் அதை விடுறா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேடா, யாருக்கு தெரியும், இன்னைக்கு மட்டும் நீ ட்ரை பண்ணா யூ உன்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துப்பான் போலயே, இங்க வெட்டியா கதை பேசிட்டு இருக்காம வீட்டுக்கு போய் சட்டுப்புட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க யூ ஒரே வெக்கம். நம்ம கிங்க பயிலும் ஓரகன்ல பாத்துட்டே ஒருவேளை ஜேடு சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அண்ட் இந்த சீன் இங்கே முடிய, இதோட கண்டினியூஷன்ல இருந்து இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. நம்ம ஜேடு பெட்டு கட்டினால நாய் மாதிரி நான் வாசல்ல போய் கொலைக்கிறேன்ட்டு அந்த பெட்டை இங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆபீஸ் மொட்டை மாடியில போய் உட்காந்துட்டு கூடவே ஒரு நாயும் வச்சுட்டு உஃப் உஃப் நீ பாட்டு கொலைச்சிட்டே இருக்க, அதை இந்த பசங்க வீடியோவா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே பயங்கரமா சிரிக்க, நம்ம கிங் ஜேட வெறுப்பேத்துற மாதிரி, ஏய் நல்லா கொலைக்கிற மேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து எல்லாருக்கும் மெசேஜ் வர, இந்த வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் யாரடா இந்த வீடியோ அமைச்சது அப்படின்னு பாத்துட்டு இருக்க, இந்த கண்ணு பைய ஃபார்வர்ட் பண்ணிருப்பான், டே கண்ணு நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அங்க இருந்து போக, டே ஜேடு கோச்சுக்காந்துரா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சும்மா உங்ககிட்ட விளையாடுறாங்கடா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு கோச்சுக்கிட்டு போறான். கண்ணு உன சமாதானம் பண்ணிட்டு பின்னாடியே ஓட, சரி நம்மளும் கிளம்பலாமா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறம் நம்ம வெக்கேஷனுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படிங்கிறான். சோ ஃபைனலி எப்பயோ போயிருக்க வேண்டிய வெக்கேஷனை இப்ப போக போறாங்க ரெண்டு பேரும். மார்ச் 25 உங்க வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆக கார்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான் நம்ம கிங். இப்படி குனிஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருக்க அவனோட ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிருப்பான். சோ அவனோட செஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே தெரிய யூ இதை பாத்துட்டு பயலுக்கு டப்புனு ஒரே ஜெலசி ஃபீலிங் ஆக, டே என்னடா இதெல்லாம், முதல்ல ஷர்ட் பட்டனை போடு அப்படின்னு சொல்ல, கிங் அப்படியே குனிஞ்சு பாத்துட்டு, ஷர்ட் பட்டன் தானே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை போட போற மாதிரியே போயிட்டு இன்னும் ஷர்ட் இப்படி ஓபன் பண்ணிட்டு அவனோட செஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி வந்து நிக்கிறான். அப்படியே யூ கிட்ட வந்துட்டு அவன் கண்ண பாத்துட்டே, இப்ப ஓகேவா, நான் இந்த மாதிரி இருந்தா உனக்கு என்ன, ஒரே பொறாமையா இருக்கோ. இதுக்கு யூ அவனை பாத்துக்கிட்டே, இப்ப நான் ஆமான்னு சொன்னா என்ன, அப்ப நீ ஷர்ட் பட்டனை போட்டுருவியா. இதுக்கு கிங் கிட்ட வந்துட்டு, அப்பயும் போட மாட்டேன், ஏன்னா என் மேல உனக்கு அவ்வளவு பொறாம வரணும்டா, அத நான் பாத்து பாத்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படி சூப்பர் செலக்டிவா நம்ம கிங் பேச, இதுக்கெல்லாம் அசர் ஆளா நம்ம பூனைக்குட்டி பையன், ஓஹோ அப்படி நீ அப்படி வரியா, இப்ப ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ அவனோட ஷர்ட் ரிமூவ் பண்ணி அதே மாதிரி அவனோட செஸ்ட் இப்படி காட்ட ஆரம்பிக்க, இப்ப எப்படி ரெண்டு பேரும் சேம் டு சேம் அப்படின்னு சொல்ல, கிங் டக்குன்னு அவனை பாத்துக்கிட்டே, ஆ சரி சரி போ, இப்ப என்ன பட்டனை போடணும் அவ்வளவுதானே, போட்டுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்டனா போட ஆரம்பிக்கிறான். இங்க மேல டாப் காலர் பட்டன் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே போட யூ இதை பாத்துட்டு அந்த பட்டனையும் சேர்த்து போடு அப்படிங்கிறான். இதுவும் ஆடா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு, டே ஃபுல்லா போட்டேன்டா, இதுக்கு மேல பட்டனே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு மாஸ்க் எடுத்துட்டு, இதையும் போட்டுக்கும், அப்படியே இந்த கண்ணாடியும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணாடியும் மாட்டி விட, அது வேற இந்த ரெட் கலர் கண்ணாடி, இதுல நான் எப்பறா
பார்த்து வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கிங்கும் பாத்துட்டு இருக்கேன். என்ன போட்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு கண்ணாடி போட்டுக்கிட்டே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இந்த வெக்கேஷன் லொகேஷனை காட்டுறாங்க. நல்ல ப்ளூ வாட்டர் கடல், சுத்தி பச்சை பசேல்னு மலை, அதுக்கு நடுவுல இவங்க ஒரு சாம சூப்பரான யாச்சில பசங்க வெக்கேஷனை ஸ்டார்ட் பண்ண அட அட வாழ்றாங்கப்பா ரெண்டு பேரும். அதுலயும் பார்த்து பார்த்து சிரிக்கிறது என்ன, கொஞ்சம் கூட கேப் விடாம கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன, அடிக்கடி லேசா உமா எல்லாம் கொடுத்துக்கிறது என்ன, இப்படி கடைசி எபிசோட்லயாடா இவங்க ரொமான்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும். ஏன்பா டைரக்டர் சார், நிஜமா உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? மொத்த வித்தையும் கடைசி எபிசோட்ல வச்சா எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குமா இல்லையா? இந்த கிசி மூமெண்ட் மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அப்படியே குட்டி ரொமான்டிக் டான்ஸ் வேற, இதுல இப்படி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்மள அப்படியே ரொமான்டிக் மூடு கொண்டு போயிட்டு இருக்கேன். சரி அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போவாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் அந்த யாச்சுக்கு வெளியில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அப்படியே உள்ள வராங்க ரெண்டு பேரும். இங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து அந்த கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா யூ மட்டும் தான் கடலை வேடிக்கை பாக்குறான். ஆனா நம்ம கிங் வச்ச கண் எடுக்காம யூவே பாத்துட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா உனக்கு ஒரு மெசேஜ் வருது, யாருக்கிட்ட இருந்து? நம்ம ஜேடு பை கிட்ட இருந்து. என்னடா வெக்கேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, இதை பாத்துட்டு இப்ப யூ கிட்ட சொல்லிட்டு ஜேடு வெக்கேஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறான். பேசாம ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பலாமா அப்படின்னு சொல்ல, யூவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கிட்ட வந்து ஒரு செல்ஃபி எடுக்க, யூக்கு தெரியாம பச்சக்குன்னு நம்ம கிங் அவன் கன்னத்துல கிஸ் பண்ணிடுறான். அதை அப்படியே போட்டோ எடுத்துக்க. யூ அவனு பாத்துட்டு, டி சும்மா இருடா அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிங் சிரிச்சுக்கிட்டே, என்னடா இப்போ ஒரே ஒரு உமா தானே கொடுத்தேன், உனக்கு கோமா இருந்துச்சுன்னா எனக்கு வேணா அந்த உமாவை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சிரிக்கேன். இப்ப கிங் இவங்க எடுத்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றான். இவன் அப்லோட் பண்ண உடனே யூ அதை எடுத்து பாக்க, போட்டோவை பார்த்தது மட்டும் இல்லாம அவன் கீழே போட்டிருக்க கேப்ஷனையும் படிக்கிறான். இங்க இந்த யாச்சில உட்காந்து கடலை வேடிக்கை பாக்குறது ஹாட்டா தான் இருக்கு, ஆனா அதை விட ஹாட்டா யார் இருக்கா தெரியுமா? நீயும் நானும் தான் அப்படின்னு போட்டிருக்கேன். இதை பார்த்தோன்னு யூ, டே என்னடா இது, ஏன் இப்படி போட்டிருக்க அப்படின்னு கேக்குறான். கிங்க கிட்ட வந்து அப்படியே யூ கண்ண பாத்துக்கிட்டே, நான் என்ன தப்பாவ போட்டேன்? நீயே பாரு, இந்த யாச்சில உட்காந்து கடலை பாக்குறதுக்கு சூடா தான் இருக்கு, ஆனா அதை விட ஹாட்டா யார் இருக்கா தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்ல, இந்த யூ பயலுக்கு ஒரே வெக்கம். அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன கேக்குறது இருக்கட்டும், நீ மட்டும் என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூவோட இன்ஸ்டாகிராம் போட்டோவை காட்டுறான். அவன் போட்டிருக்க போட்டோ கீழே காஃபி வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னு போட்டிருப்பான். இப்படி இந்த கேப்ஷன் படிச்ச உடனே நம்ம யூக்கு ஒரே சைஸ் ஆக ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆயிட்டு, நான் வெளில போறேன் போட அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுகிட்டே வெளில போறான். இவன் போனா கிங்கு பின்னாடி போவாம இருப்பானா? அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிங்கும் வெளில போறான். இப்ப ரெண்டு பேரும் வெளில உட்காந்து வேடி பாத்துட்டு இருக்கேன். யூ வெச்ச கண் எடுக்காம கிங்கே பாக்குறான். கிங்கும் திரும்பி அவனை பாத்துக்கிட்டே, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேக்க, பிடிச்சிருக்கடா, ஆனா நீ இந்த மாதிரி ஒரு வெகேஷன் ஏன் சூஸ் பண்ணனு எனக்கு தெரியாதா? இப்படி சொல்லிட்டே அப்படியே கிட்ட வந்து கிங்கோட கண்ணை பாத்துக்கிட்டே மெதுவா ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு அவனோட செஸ்ட்ல அப்படியே கை வைக்க போறான். இங்க கிங் ஃபுல் ஆன் செடக்டிவ் மூடுக்கு போக அப்படியே கிட்ட வந்து, எனக்கு உன்னை கூட்டிட்டு வரணும்னு இருந்துச்சுடா, இதுக்கு யூ அவனை பாத்துக்கிட்டேன், அதான் சொன்னேனே, நீ எதை மனசுல வச்சுட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு கிங் கிட்ட வந்து அவன் கண்ணை பாத்துக்கிட்டே அப்படியே ஆல்மோஸ்ட் அவன் உதட்ட கிட்ட போயிட்டு, ஆமாண்டா உன் கூட ஒவ்வொரு டைம் இருக்கும் போதும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நம்ம யூ கிஸ் பண்ணலான்னு போக, யூ அப்படியே மெதுவா கிட்ட வரான். ஆல்மோஸ்ட் கிஸிங் மோமெண்ட்ல இருக்க டக்குன்னு யூ தள்ளிட்டு, சரி சரி நம்ம வேடிக்கை பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட செஸ்ட் மேல சாஞ்சுக்கிறான். ஐயோ டே என்ன கொல்றடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிங்க அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே வேடிக்கை பாக்குறான். அச்சோ என்னமா ரொமான்டிக் பிட்டுகளா அள்ளி வீசுறாங்க. அதுலயும் அந்த லொகேஷன் பாருங்களேன் மக்களே, அந்த ப்ளூ கலர் வாட்டருக்கும் யாச்சுக்கும் பின்னாடி மலைக்கும் அச்சிச்சோ கலா ரசிக, நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த டைரக்டர் பத்தி, ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறான்ப்பா ஒவ்வொரு எபிசோடையும், நம்மளையும் அதே ஃபீல்ல ரசிக்க வச்சிடறாங்க. சரி விடுங்க இப்படி ரசிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போவோம். கிங்க யூ கிட்ட, ஆமா அடுத்த வாரம் வேற லாங் வீக்கெண்ட் வருதுல்ல, அப்ப எங்கடா போலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு யூ டக்குன்னு, டேய் நம்ம இந்த வெக்கேஷன் வந்து ஒரு நாள் தாண்டா ஆகுது, இப்படி வெக்கேஷன் வெக்கேஷனா சுத்திட்டு இருந்தா வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா உனக்கு? இதுக்கு கிங் சிரிச்சுட்டே, அஃப்கோர்ஸ் கூட்டு போவேண்டா, என் பாய் ஃப்ரெண்டை என் அம்மா கிட்ட கூட்டு போகாம இருப்பேனா? இதுக்கு யூ, நான் உன்கிட்ட பேசுறத விட அம்மா கிட்ட தான் அதிகமா பேசுறேன், இப்படி ரொம்ப பெருமையா யூ சொல்ல. கிங் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பாரா பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அவார்டு உனக்கு தான் கொடுக்கணும் போலயே. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த யாச்சில இருந்து அப்படியே ஸ்லைட் ஆகி கடல்ல ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்ற மக்களே, பசங்க வாழ்றாங்க போங்க, வெக்கேஷன்னா இது வெக்கேஷன். சரி இந்த மாதிரி நீங்க எப்பயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு நான் கேப்பேன், எங்களுக்கு தான் ஆளே இல்லையேக்கா, சும்மா வேறுபேத்தாதீங்க அப்படின்னு நீங்க குமுறு குமுறுன்னு குமுறுவீங்க. அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது மக்களே. சோ உங்களை நோகடிக்காம நம்ம அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போவோம். சரி அடுத்த சீன்ல வேற ஏதாவது வைப்பாங்கன்னு பார்த்தா, இதை விட ரொமான்டிக்கா வச்சிருக்காங்க. இப்ப அதே யாச்சு ரெண்டு பேரும் சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு சாம ஹாட்டா இருக்க சாயங்கால நேரம் அப்படியே அந்த ஆரஞ்சு சன்லைட் ரெண்டு பேரும் மேல பட, இங்க பாருங்களேன் இந்த சீனு என்ன சூப்பரா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் லைட்டுக்கும் நம்ம பசங்களுக்கும் பர்ஃபெக்ட் ஆங்கிள் எடுத்திருக்காங்கப்பா இந்த சீனை. அதுவும் எப்படி, ரெண்டு பேரும் கையில வைன் கிளாஸோட இருக்க, யூ அங்க இருக்க ஒரு சேனல் அப்படியே சாஞ்சு ஸ்டைலா படுத்துட்டு இருக்க, அவனுக்கு ஆப்போசிட்ல அவனை பார்த்து ரசிச்ச மெனிக்கே நம்ம கிங்கும் அப்படி நிக்க, ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. யூ அவனை பார்த்து செடக்டிவா லுக் விடுறது என்ன, இவ்வளவு
ஹாட்டான பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு கிங்கு சும்மா இருப்பானா? விட்டா பார்வையிலே கடைச்சி தின்றுவான் போல அவனை. அப்படி வச்சகன் எடுக்காம அவனை பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப யூ அவன் கையில இருக்க வைன ஃபுல்லா குடிச்சிடறான். கிங் இதை பாத்துட்டு, நிறைய குடிச்சிட்டியாடா அப்படின்னு கேக்க, அதெல்லாம் இல்ல, சரி இங்க சாப்பிடறதுக்கு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். இவன் எப்படி கேக்குறான்னு கிங்குக்கும் புரிய, இங்க பாருடா நீ தான் கேக்குற, அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, யூ அப்படி சட்டலான சிரிப்போட வெச்ச கண் எடுக்காம அவனே பாத்துட்டு, ஏதாச்சும் ஹார்டா சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி படார்னு நம்ம கிங்கு கிட்ட கேக்க, யூ பையன் நார்மல் மோட்ல இருந்து பூனைக்குட்டி மோடுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறான்னு கிங்குக்கும் புரிய, அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்து இவன் கையில இருக்க வைனை அவன் வாயில ஊத்தி விடுறான். அவன் குடிக்கிறத அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு கடைசியா கொஞ்சம் குடிக்கும் போது யூவோட உதட்டோரமா லேசா அந்த வைனும் கொஞ்சம் சிந்த, நம்ம என்ன நினைப்போம், கிங்கே கிட்ட வந்து அந்த வைனை குடிப்பான் தானே நம்ம எதிர்பார்ப்போம். அதான் இல்ல மக்களே, நம்ம யூ அவனோட நாக்கால அந்த வைனை குடிக்க, இத பார்த்தோடனே ஃபுல் ஆன் ஹாட் மூடுக்கு நம்ம கிங்கும் போக, அவன் குடிச்சு வச்சிருப்பான்ல அந்த வைன் கிளாஸ் அதை எடுத்து இவன் கிஸ் பண்ணிக்கிட்டே, கிஸ்னா கிஸ் கிடையாது கிஸ் ஓகேவா, இப்படி வெச்சகன் எடுக்காம அவனை பாத்துக்கிட்டே கடைசியா கொஞ்சம் வைன் இருக்கு அதையும் குடிக்கிறான். மக்களே கண்டிப்பா இது அன்கட் சீன்ல வந்தே ஆகும்னு நினைக்கிறேன், கவலையே படாதீங்க, இந்த வீடியோ முடியட்டும், அடுத்த சீக்கிரமாவே அன்கட் சீன் எடுத்து தனியா பாத்துடலாம் ஓகேவா. அதனாலதான் போன எபிசோட் அன்கட் சீன் கூட இதுல போடல, ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்தா ஒரே ஜாலியா இருக்கும்ல, வேற வேலை பாத்துருவோம் கூடி சீக்கிரம், நோ வரிஸ். இப்படி ஆசை தீர இந்த லொகேஷன் லைட்டிங் இவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போவோமா? வாங்க போவோம். இப்ப நைட்டும் ஆக ரெண்டு பேரும் ரூம்ல இருக்க, நம்ம கிங்கு மேல அப்படியே யூ சாஞ்சு படுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூ கிங்கு கிட்ட லைட் ஆஃப் பண்ண தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, கிங்குக்கு ஒரே ஷாக் ஆகுது, ஏன்னா யூவோட பாஸ்ட பத்தி கிங்குக்கு நல்லாவே தெரியும். யூக்கு தான் இருட்டனா ரொம்ப பயம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கார் பார்க்கிங்ல யூ பயப்படும் போது கிங்கு தானே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிப்பான். அதே மாதிரி ஒரு டைம் கிங்கு வீட்டுல தூங்கும் போது எதேஜா கரண்ட் கட் ஆகும், அப்ப லைட் இல்லாம யூ ரொம்ப டென்ஷன் ஆக கிங்க அவனை கிட்ட போய் கட்டி பிடிச்சி தூங்க வைப்பான். இது எல்லாமே கிங்குக்கு ஞாபகம் வர, இவன் நிஜமாவே லைட் ஆஃப் பண்ண சொல்றானா அப்படின்னு பாத்துட்டு யூ லைட் ஆஃப் பண்ணா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். ஆனா இங்க யூ ஃபேஸ பார்த்தா கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம அவனை பார்த்து சட்டலா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, நீ கூட இருந்தனா லைட் இல்லனாலும் நான் நல்லா தூங்குவேன் இப்படி சொல்ல நம்ம கிங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் கைய அப்படியே மெதுவா பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் யூவோட கண்ணிய பாத்துட்டு இருக்கான். ஆரம்பத்துல கிங் தான் என்னமோ விழுந்து விழுந்து யூவ லவ் பண்ணான், ஆனா இப்ப பாருங்களேன் நம்ம யூவ, எனக்கு தெரிஞ்ச கிங்க விட யூ தான் அவன் அதிகமா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இப்படி நம்மள மாதிரி கிங் ஃபீல் பண்ணானோ என்னமோ அவன் கண்ணுல அவ்வளோ லவ்வோட யூவே பாத்துட்டு இருக்கான். இப்ப யூ அப்படியே கிட்ட வந்து கிங்கோட கண்ணை பாத்துட்டே அவனை கிஸ் பண்ண, அப்படியே கிங்கும் மெது மெதுவா பின்னாடி போறான். யூ அப்படியே முன்னாடி வந்துட்டு அந்த பெட்டோட ஹெட் போர்ட் கிட்ட வர அங்க பக்கத்துல இருக்க சுவிட்ச யூவே ஆஃப் பண்றான். இப்படி லைட் ஆஃப் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே கிஸ் பண்ணிட்டு இருந்த கிங்கு மெதுவா அப்படியே யூவ பாக்க, அவன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆனா யூனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இவனும் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே குட் நைட் பேபி அப்படின்னு சொல்ல, யூ சிரிச்சுக்கிட்டே குட் நைட் ரா அப்படிங்கிறான். இந்த சீனு இப்படியே முடிய, ஆனா என்னப்பா இது டப்பு டப்புன்னு சீனை முடிச்சிடுறீங்கன்னு தானே தோணுது. காவலையே படாதீங்க மக்களே, அன்கட் சீனு கண்டிப்பா கூடி சீக்கிரம் பாத்துருவோம் ஓகேவா. இப்ப அப்படியே அடுத்த சீன் பார்த்தா, இங்க ஆபீஸ்ல நம்ம யூ கிங்கு கன்னு மூணு பேருமே ஏதோ ஒரு ஃபேஷியல் மாஸ்க போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கன்னு யூ கிட்ட, டே இந்த மாஸ்க் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா எவ்வளவு நிரண்டா வச்சிட்டு இருக்குது, போதும்டா நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, யூ அதுக்கு, டே நம்ம கஸ்டமர்ஸ் ஏமாத்த கூடாது, இப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய மாஸ்க் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு போ அப்படிங்கிறான். இதுக்கு கன்னு கிங்கு கிட்ட, டே கிங்கு நீயும் என் கூட வாயண்டா, நான் மட்டும் தனியா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, கிங்கு அப்படியே திரும்பி யூ பாத்துக்கிட்டே, சான்சே இல்லடா என் பாய் ஃப்ரெண்ட விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் இப்படி இவன் சொல்ல, யூவும் திரும்பி அப்படியே நம்ம கிங்க லுக் விட்டுகிட்டே இருக்க, ஏண்டா இந்த மாஸ்க் மூஞ்சில எங்கிருந்தா ரொமான்ஸ் தெரிய போகுது உங்களுக்கு, ஆனா இதுலயும் சளைக்காம ஃபிளர்ட் பண்றாங்கல்ல, அங்க நிக்கிறாங்க மக்களே இவங்க ரெண்டு பேரும், நம்மள மாதிரியே இந்த கன்னு பையிலும் ஃபீல் பண்ண, டே தயவு செஞ்சு ஃபிளர்ட் பண்ணதை நிப்பாட்டுங்கடா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, கிங்க டக்குன்னு தலையில கொட்டிட்டு, தாங்க முடியல நீ போடா நாங்க ஏன் ஃபிளர்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல, கரெக்டான பேச்சுதான், சரி நானே போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நம்ம கிங்க பையன் எவ்வளவு கியூட்டா யுவ கட்டி பிடிச்சு தூங்குறான் பாருங்களேன். ஆனா மக்களே இந்த சீன் ஃபுல்லாவே செம்ம கியூட், அதுவும் இந்த சீன்ல கிங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க, பயபுள்ள கியூட்னஸ் ஓவர்லோடட் மக்களே. நான் ஒரு அஞ்சாறு டைம் இந்த சீன் மட்டுமே பாத்துட்டேன் கிங்குக்காகவே, எதுக்குமா நீ இவ்வளவு பில்டப் பண்றேன்னு கேக்குறீங்க, வருது வருது நீங்களே பாருங்க. இப்படி நம்ம கிங்கு தூங்கிட்டு இருக்க, யூ தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறான். அப்படியே திரும்பி கிங்க பாக்க, பக்கத்துல அவன் படுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே யூவோட ஃபேஸ்ல அவ்வளவு ஸ்மைல், அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் செஸ்ட்ல கை வச்சுக்கிட்டு, கிங் எந்திரிடா டைம் ஆயிடுச்சு பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணணும்னு சொன்னல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிங்கு எந்திரிக்காம அதெல்லாம் முடியாத போ அப்படின்னு சொல்லிட்டு யூவ கிட்ட இழுத்து கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். யூ சிரிச்சுக்கிட்டே, டே எந்திரிடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு மறுபடியும் சொல்ல, கிங்கு அப்படியே மெதுவா கண்ண திறந்து பாத்துட்டு, சரி எந்திரிக்கிறேன் என் கைய பிடிச்ச கொஞ்சம் எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கைய யூ கிட்ட கொடுக்க, யூ கிங்கு மெதுவா இழுக்கலான்னு பார்த்தா கிங்கு யூவ பிடிச்சி இழுத்து அவன் மேல சாச்சுக்கிறான். அப்படியே அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு திரும்பி தூங்க ட்ரை பண்ண, டே என்னடா இது சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சும்மா செல்லமா அடிக்க, கிங்கு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே செம்ம
க்யூட்டா ஒரு உமா குடுத்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறா. குட் மார்னிங் ஆடாது, மணி பத்தாகுது சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நான் எந்திரிக்க மாட்டேன் போ அப்படிங்கிறா. யூ இவ்வளவு க்யூட்டா கிங் பண்றத பாத்துட்டு, அப்பனா நான் போய் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் வந்து உன்னை எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படி போகிறதுக்கு முன்னாடி கிங்கோட கன்னத்துல அப்படி சாஃப்டா கிஸ் பண்ணுவான். யூ கிஸ் பண்ண உடனே கிங்க பாக்கணுமே மக்களே, பயலுக்கு செம்ம வைக்கும். அச்சோச்சோ என் பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஸ் பண்ணிட்டான் கன்னத்துல அப்படிங்கிற மாதிரி வெட்சிட்ட புடிச்சு ஒரே க்யூட்டா கடல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ டே கிங், நீ ஹாட்டா பார்த்தாலே எங்களை கொல்ற, இப்படி க்யூட்டா பண்ணியும் எங்களை சாகடிக்கிற, சீரியஸ்லி நீ ஏன்டா இப்படி இருக்க, இப்படி எல்லாம் கடைசி எபிசோட்ல பண்ணா நாங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் தெரியுமா, அச்சா போடாடே, மனசு ஒரே வேதனையா இருக்கும் மக்களே. கியூட்னஸ் ஓவர்லோடட் பா இந்த கிங், கண்டிப்பாக இந்த சீனுக்காகவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவோம், போடாம இருக்க முடியாதே மக்களே, என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல, இந்த சீன்ல கிங்க எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சது? அவனை சும்மாவே ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த சீன்ல பயம் வெக்கப்படுவான், அவன் கண்ணத்தை பிடிச்ச அப்படியே கிள்ளணும் போலயே இருந்துச்சு மக்களே எனக்கு, என்ன கியூட்டுப்பா. இப்படி கிங்க ஆசை தீர சைட் அடிச்சுட்டு அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம யூ அவன் தங்கச்சி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க, உனக்கு காசெல்லாம் போதும்ல அப்படின்னு கேக்க, அதெல்லாம் போதும் யூ. ஆமா, அம்மா உன்கிட்ட இன்னமும் காசு கேட்டுட்டு இருக்காங்களா? இதுக்கு யூ அப்பப்ப மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனா நான் தான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு உனக்கு புரியுதுல்ல? அதெல்லாம் எனக்கு புரியுது யூ, நான் உன தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், அப்புறம் என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இப்படி இவன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இத பக்கத்துல இருந்து கிங்கும் கேக்குறான். இப்ப அந்த கால் கட் பண்ண உடனே கிங் அவன் கிட்ட வந்துட்டு யூவோட இடுப்ப புடிச்சு அப்படியே தூக்கி கிச்சன் மேடம் மேல உட்கார வைக்கிறான். ஆமா, யாருக்கிட்டடா இவ்வளவு ஸ்வீட்டா பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு யூ சிரிச்சுக்கிட்டே, என் தங்கச்சி கிட்ட பேசினா? இதுக்கு கிங்க கிட்ட வந்து அவன் கண்ணு பாத்துக்கிட்டே, இந்த மாதிரி ஸ்வீட்டா என்கிட்டயும் பேசலாம்ல, எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு யூ, ஏண்டா உனக்கு என்கிட்ட போரே அடிக்காதா? கிங்க டக்குன்னு, என்னது போரா, அதெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்ல யூ சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் இருக்கட்டும், உன் ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொன்னியே போலியா, மத்தியானம் கிளம்புறண்டா, அவன அந்த வேலை எல்லாம் முடிய சாயங்காலம் ஆயிடும், வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல யூ சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, கிங்க கிட்ட வந்து யூ கிஸ் பண்ணலாம்னு போறா. டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு பிரெட் எடுத்து கிங் வாயில வச்சிடறான். இந்த இதை சாப்பிடு போ அப்படின்னு சொல்ல கிங்கும் சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட வரான். இப்ப யூ கிங் வாயில இருந்து இந்த பிரெட் அப்படியே கடைச்சி சாப்பிட, அப்படியே இந்த பிரெட்டையும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படி திருப்பி காட்டுறான். யூ சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி உங்க ரொமான்டிக் ரிலேஷன் ஒரு வருஷமும் கடந்து போக இப்ப ஒரு மாலுக்கு கிங்கும் ஜேடும் வராங்க. ஜேடு ஒரே பரபரப்பா இருக்கான். டேய் எனக்கு பயமா இருக்குடா, யூக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், இது வரைக்கும் நான் யூ கிட்ட பொய்யே சொன்னது இல்ல தெரியுமா, டேய் ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சானா என்னடா ஆகும், இப்படி படப்பட படப்படன்னு பயந்து தள்ள கிங்க டென்ஷன் ஆயிட்டு, டேய் நீ வேற ஏன்டா இப்படி பண்ற, நீயும் சொல்லல நானும் சொல்லல, அப்புறம் யூக்கு எப்படா தெரியும், ஐயோ கிங்க உனக்கு புரிய மாட்டேங்குதுரா, நான் யூ கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்டா, அவன் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான்டா, ஒருவேளை நம்ம மாட்டிப்போமோ, ஐயோ எனக்கு ஒரே மண்டவலியா இருக்கடா அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க. டேய் ஜேடு தயவு செஞ்சு சும்மா இருடா, எனக்கும் நர்வஸா தான் இருக்கு, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு அமைதியா இருடா, நம்ம ரிங் தானடா செலக்ட் பண்றோம், அதுக்கு ஏண்டா அவ்வளவு டென்ஷன் ஆகுற, ப்ளீஸ்ரா தயவு செஞ்சு அமைதியா என் கூட வாடான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜே அங்க இருந்து ஓட்டிட்டே போறான். இப்ப அடுத்து ஒரு நகை கடைக்கு போயிட்டு வெட்டிங் ரிங் ஷாப்பிங் பண்றாங்க. அங்க இருக்க கடைக்காரன், உங்க லவ்வர் எந்த மாதிரி சொல்லுங்க, அவர் டேஸ்ட் எப்படி இருக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ரிங் எடுத்து கொடுக்குறேன். இப்படி லவ்வருங்கிற பேரை சொன்ன உடனே நம்ம கிங் ட்ரீமுக்கு போயிட்டான். என் லவ்வரை பத்தியா கேக்குறீங்க, அவனுக்கு ரொம்ப பிடிவாதாதிக்கும், அப்பப்ப மூட் ஆஃப் ஆவான், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவான், இப்படி இவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இங்க பக்கத்துல இருக்க ஜேடி டென்ஷன் ஆயிட்டு, டே கிங் வேணாண்டா யூ கிட்ட சொல்லிடுவேன், மரியாதையா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல, இரு இரு டென்ஷன் ஆகாத, இது எல்லாமே பண்ணாலும் அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான், நானும் அவனை அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஜே டக்குன்னு அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சூப்பர் மச்சி அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க இந்த கடைக்காரன் நிறைய ரிங் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஒரு ரிங் நம்ம கிங்குக்கு ரொம்ப பிடிச்சு போயிட, அதை எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறான். ஜேடு இது எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, இந்த ஜேடு பையன் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். கிங்கும் சரி அந்த கடைக்காரனும் சரி ரெண்டு பேருமே ஷாக் ஆக, டி என்னடாச்சு ஏன்டா அழற, நான் உன்னை திட்ட மாட்டேன்டா ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐயோ அது இல்லடா கிங்கு என்னால நம்ப முடியலையே, நீ ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவு நல்லவனாடா, இந்த விஷயம் எனக்கு இப்பதானடா புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கிங் அவன ஒரு மாதிரி பாத்துட்டு, டேய் நீ இப்ப என்ன திட்டுறியா இல்ல பாராட்டுறியாடா, ஐயோ டே பாராட்டுறா, என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இப்படி லைஃப்ல செட்டில் ஆகுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷத்துல ஒரே அழுகாச்சியா வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு தேவி தேவி அழக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாத்துட்டு கடைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கிங்கே பாத்துட்டு இருக்க, அது நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது குரமாசத்துல பிறந்தது இப்படிதான் பண்ணும், நீங்க ஒண்ணும் கண்டுக்காம பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கொடுத்து விடுறான். இப்ப அடுத்த கிங் அவனோட அப்பா அம்மாவை மீட் பண்ண வந்துட்டு, நான் அடுத்த மாசம் யூக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். இதுக்கு கிங்கோட அம்மா, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்கியா கிங், ஒன்னும் அவசரப்படலையே, அதெல்லாம் இல்லமா, எனக்கு நல்லா தெரியும் யூதான் என்னோட லைஃப் பார்ட்னர். இதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான், இவ்வளவு நாள்ல உங்களை பார்த்தாலே சொல்ல முடியும், ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டான கப்பல், இப்ப அவங்க கூடிய கிங்கோட அண்ணனும் இருக்க, எல்லாரையும் பாத்துக்கிட்டே கிங், ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இப்பவும் உங்களோட பையன் தான், என்னோட அண்ணனுக்கு தம்பி தான், இந்த ஃபேமிலிக்கு இன்னொரு மெம்பரை கூட்டிட்டு வர, என் லைஃப் ஃபுல்லா அவனை அன்பா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை தவிர வேற எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்ல கிங் அம்மா அவ்வளவு சந்தோஷமா அவனை பாத்துட்டு, நீ ரொம்ப வளர்ந்துட்ட கிங், எவ்வளவு பொறுப்பா பேசுற
பாரு அப்படின்னு சொல்ல கிங்கோட அண்ணன் வெட்டிங் ரிங்க பாக்க ஆர்வமா இருக்கடா அப்படிங்கிறான். கிங்கு போன்ல இருக்க போட்டோவை காட்ட அம்மா டக்குன்னு அந்த ரிங்க பாத்துட்டு, கிங் என்னடா இது, இவ்ளோ சின்ன டைமண்டா வாங்கியிருக்க, பெரிய டைமண்டா வாங்கினதான பாக்க நல்லா இருக்கும். இப்படி அம்மா படப்படப்பா பேச அப்பா சிரிச்சுக்கிட்டே, அவனுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கிட்டோம், ஐயோ அது இல்ல பெரிய டைமண்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்படி அம்மா ரொம்ப ஆர்வமா பேசுறத பாத்துட்டு கிங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. ஃபைனலி கிங் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்த சில சீன்ஸ்ல அவங்க டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு யூ டின்னர்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, அவனுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டு யூவ செல்லமா பயமுறுத்துறான். டே நீ எப்பவுமே இப்படிதான்டா பண்ற போட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கணும் எனக்கு ஒரு கிசி குடு அப்படின்னு சொல்லிட்டு யூ கிட்ட ஒரு கிசியும் வாங்கிட்டு, சரி நீ ரொம்ப டயர்டா இருப்பல வா உனக்கு மசாஜ் பண்ணி விடுற அப்படின்னு சொல்ல, அப்படியே யூட செஸ்ட் மேல சாஞ்சிக்கிட்டே இங்க மசாஜ் பண்ண இங்க மசாஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்க கிசும் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி செம்ம கியூட்டா அவங்க நாட்களும் போக அடுத்த வேலண்டைன்ஸ் டே வருது. அன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு வெளில போக, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லடா அதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு, இதுக்கையும் அப்ப பேசாம நம்ம வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம்ல, இதுக்கு கிங் யூட கை பிடிச்சிக்கிட்டே அது எப்படா நீ சமைச்சு சமைச்சு டயர்ட் ஆயிடுவல, இதுக்கு யூ சிரிச்சுக்கிட்டே உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோய நான் சமைச்சதுனால மட்டும் டயர்ட் ஆக மாட்டேன், இப்படி பொறி வச்சு இவனும் பேச கிங் இதை புரிஞ்சுக்கிட்டு, டே நீ இப்ப எல்லாம் பேசுனு வச்சுக்கோய நான் ரெஸ்டாரண்ட் பிளான கேன்சல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, டே சும்மா சொன்னேன்டா வண்டியை ஓட்டு அப்படிங்கிறா, அதெல்லாம் முடியாது எனக்கு கிசி குடு அப்படின்னு சொல்ல, யூ வந்து கிசி குடுக்க காருக்குள்ளேயே ரொமான்ஸ். இப்படி இந்த ரொமான்ஸ் நம்மளும் ரசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தா யூ கிங்கோட ஆபீஸ காட்டுறாங்க. யூ ஒரு மாதிரி சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டே இருக்க, என்னடா விஷயம்னு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம கிங் அப்படியே ஒயிட் கோட் எல்லாம் போட்டுட்டு கையில பொக்கே எடுத்துக்கிட்டே கிட்ட வரான். யூக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணும் புரியாம அவனே பாத்துட்டு, சரி பொக்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறான். அவன் பொக்கேவை வாங்கின உடனே கிங் அப்படியே முட்டி போட்டுட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ரிங் எடுத்து அவன்கிட்ட காட்டுறான். இதை பார்த்தோன்னே யூக்கு அப்படியே அட்டர் ஷாக் ஆக, கிங் என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போறேன்டா, இங்கயா, ஆமா அடுத்த வருஷம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு கேட்க, யூவோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஒண்ணுமே சொல்லாம கிங்கே பாத்துட்டு இருக்க, யூ அழுகிறத பார்த்து கிங்கும் அழறான். இப்ப கொஞ்ச நேரம் கிங்கே பாத்துட்டு அவன் கண்ணெல்லாம் அவ்வளவு சந்தோஷத்தோட ஓகே அப்படின்னு சொல்ல கிங்கும் அழுதுகிட்டே அவன் கையில ரிங்க மாட்டான். இப்ப யூ கிங்க கிட்ட, ஆனா இங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண, அதுவும் ஆபீஸ்ல, இதுக்கு கிங் அவன் கிட்ட வந்துட்டு நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சண்டா, இனிமேல இருந்து எப்பவுமே நான் உன்ன நல்லா பாத்துப்பேன், உன்னை தவிர நான் வேற யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், இப்படி சொல்ல நம்ம யூ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இவ ஃபைனலி ப்ரப்போசல் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அங்க ஓன்னு கத்திக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் உள்ள வராங்க. கிங்கோட அம்மா அப்பா, இங்க அவன் ஆபீஸ் கொலீக்ஸ், அது மட்டும் இல்லாம யூவோட தங்கச்சி, இப்படி மொத்த பேரும் அங்க வர யூக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத பாத்து நம்ம ஜேடுக்கு ஒரே ஆனந்த கண்ணீரா வருது. அழுதுகிட்டே ரெண்டு பேரும் கிட்ட வந்துட்டு, டே நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா லவ்லியா இருக்கணும்டா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, யூ அழுதுகிட்டே எல்லாரையும் பாத்துட்டு அவன் மனசுல இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் என்னோட லவ் ஆஃப் தி லைஃப் ஆவான்ட்டு கிங் என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கிங்க பாத்துக்கிட்டே அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்கிட்டே நிக்க, கிங்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட வந்து அவன் இடுப்ப அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, யூ அவன் கண்ணை பாத்துக்கிட்டே ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறா. இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாஃப்டா கிஸ் பண்ண சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சாம ஹாப்பி ஆகுறாங்க. என்ன மொமெண்ட் இல்ல மக்களே, எப்படி ஆரம்பிச்சவங்க எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்களேன். இந்த ஹாப்பி ப்ரப்போசலுக்கு அப்புறம் யூ பொக்கேவை தூக்கி போடுறா அப்படின்னு எல்லாரும் கத்த, யூ கிங் ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு யூ கையில இருக்க பொக்கேவை பின்னாடி தூக்கி போடுறான். அது கரெக்டா நம்ம ஜேடோட கையில போய் உட்கார அதே டைம் கதவை திறந்துட்டு உள்ள ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. வேற யாரும் இல்ல மக்களே, எப்படா இந்த கேரக்டர் இன்ட்ரோ கொடுப்பாங்கன்னு நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதே கேரக்டர் தான் நம்ம டியூட்டர் பையன். அடுத்து வரப்போற மிடில் மேன்ஸ் லவ்க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி வைக்க இங்க உள்ள வந்தவே எல்லாரையும் பாத்துட்டு, ஐ எம் சாரி இங்க ட்ரெயினிஸ் நீங்க எடுக்கிறீங்கல்ல அப்படின்னு கேக்க, மத்தவங்க யாருன்னா ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜேடு சிரிச்சுக்கிட்டே கையில புக்கையோட முன்னாடி வந்துட்டு, அதுக்கு என்ன தாராளமா ஹயர் பண்ணுவோமே அப்படிங்கிறா. இந்த ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான நோட்டோட பெட் ஃப்ரெண்ட் சீரீஸ் இங்கே முடியுது மக்களே. நம்ம நிறைய சீரீஸ் முடியும் போது நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், மிஸ் பண்ணுவோம். ஆனா ப்ராமிஸ் ஆவே இந்த கிங் பைல நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஹிஸ்டரி 4 வில்சனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கிங் பைய மட்டும்தான். அவ்வளவு தரவும் ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணி தான் உங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பா என்ன மாதிரி கிங்குக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். சரி பரவாயில்ல, என்ன பண்றது மக்களே, என்ன இன்னொரு ரெண்டு எபிசோட் வச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க ரெண்டு பேரும் காம்போல இன்னொரு ஒரு சீரீஸ் வருதுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்கல்ல, ட்ரெய்லர்லாம் பார்த்த செம்மையா இருக்காங்கப்பா, அதுவும் கிங்க கேட்கவா வேணும், இது ஒரு பழைய காலத்து ஹிஸ்டாரிக் கதை மாதிரி இருக்கு, அந்த காஸ்டியூம்ல என்னவா இருக்கான் கிங்கு, கவலையே படாதீங்க, கிங் ஒரு சீரீஸ்ல இருக்கானா அதை நம்ம பார்த்தே தீருவோம். கேட்ச் மீ பேபியும் கண்டிப்பா பாத்துருவோம், டோன்ட் வெரி. கிங் இருக்க சீரீஸ் நம்ம விட முடியுமா? நெவர். சோ தயவு செஞ்சு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க மக்களே, கிங் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தெரியும், பட் இட்ஸ் ஓகே, நம்ம திரும்ப திரும்ப சீரியல பார்த்து மனசை தேத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ற கமெண்ட் செக்ஷன் எல்லாரும் சேர்ந்து சைட் அடிப்போம்.
பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஹாப்பி மொமெண்டோட கிங் பைல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இந்த சீரீஸ் எங்கேயே முடிக்கலாமா மக்களே? அண்ட் என் கூட சேர்ந்து கிங்க சைட் அடிச்சு இந்த சீரீஸ் அவ்வளவு என்ஜாய் பண்ண அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் மக்களே. நான் எந்த அளவுக்கு வெக்கப்பட்டு சிரிக்கிறேனோ கமெண்ட் செக்ஷன்ல உங்க வெக்கங்கள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த அளவுக்கு இன்வால்வான ஒரு கதை இல்ல இது. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த சீரீஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், என் கூட சேர்ந்து நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு ஹாப்பி மூடோட பெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டாடா சொல்லிடலாமா? அடுத்து செம்ம சூப்பரான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான சீரீஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாமா? அண்டில் தென் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஹேவ் லவ், சியர்ஸ், பை.